ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்டஸ் கல்னரி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லயே மோர் மிளகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த மண் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் சேர்க்கிற நினைக்கிறதுல பாதி அளவு தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னா மோ மிளகாய் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கறிக்கும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேண்டிய நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு கப் கெட்டி தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மோர் மிளகா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஃபில்டர் வச்சு இப்போ ஒரு துணியில் சேர்த்துட்டு நல்லா வந்து தொடச்சுக்கோங்க ஈரம் இல்லாத அளவுக்கு இந்த மோர் மிளகாவோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கால் கிலோ இந்த மாதிரி எட்ஜ் போர்ஷனில் இந்த மாதிரி நல்லா இன்ட்டு மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க அப்போதான் வந்து மோர் வந்து நல்லா ஊறும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி வெட்டிட்டு நல்லா மோரில் கலந்து நல்லா கலந்து வச்சிருங்க ஒரு நாள் முழுக்க இதை கலந்துட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணி அல்லது வந்து ஒரு பிளேட்டு வந்து லைட்டாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி மிளகாவோட கலரே மாறி இருக்கும் பாதி மோரம் வந்து மிளகா வந்து அப்படியே உறிஞ்சிருக்கும் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு பிளேட்டில் நல்லா மாற்றி விட்டுருங்க இந்த மாதிரி மாத்திட்டு நல்லா வந்து மோர் மிளகாயை வந்து வெயிலில் நல்லா காய வைங்க மிச்ச மோரம் அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சிருங்க சாயந்தரம் வரைக்கும் காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதை கொண்டு வந்து மீதம் இருக்க மோரில் அதே பாத்திரத்தில் அப்படியே அமிக்கி வச்சுருங்க பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மீதம் இருக்க மோரியும் வந்து இந்த மிளகாய் வந்து உறிஞ்சிடும் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இழுத்துருக்கு இதை திரும்பவும் அதே பிளேட்டில் கொட்டி நல்லா வெயிலில் வந்து காய வச்சுருங்க இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அப்போதான் வந்து அப்படியே இருக்கும் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா மிளகாய் சேர்த்து மீடியம் நம்ம வந்து வறுக்கணும் ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சோம் அது தீஞ்சு போயிடும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளால நின்று அதை ஃப்ரை பண்ண முடியாது இருமல் ஜாஸ்தியாக வரும் அதனால நல்ல ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வரைக்கும் நல்லா நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுக்கணும் இந்த அந்த எண்ணெயிலேயே மிளகாயை கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்